ஹாய், அனைவருக்கும் வணக்கம். விக்னேஷ் பிரபாகர் பேசுகிறேன், துபாயிலிருந்து. ஆக்சுவலாக அந்த ஒரு நாளில் ஒரு கமெண்டால் ரொம்ப வேர்ல்டில் உள்ள ஒரு இந்தியாவில் உள்ள ட்ரெண்டிங்கான அந்த நேசமணி விக்னேஷ் பிரபாகர். ஆக்சுவலாக நான் இந்த மாதிரிலாம் ட்ரெண்டாகவும் நினச்சி பார்க்கவே இல்லை. இந்த பவர் ஆஃப் இன்டர்நெட் வந்து ஒரு நாளில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சாதாரண ஒரு ஒரு கமெண்ட் ஒரு போஸ்ட் எந்த அளவுக்கு ட்ரெண்டிங் ஆகுங்கிறது வந்து இந்தியாவோட யூத் பவர் வந்து காமிச்சிட்டீங்க. தமிழ்நாட்டோட தமிழர்கள், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் ஸோ மச். வடிவேல் சார் இருக்காருங்களா? நான் தான் வடிவேல். சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லதான் இருக்கீங்க. எப்படியா ட்ரெண்ட் ஆகியிருக்காங்க தெரியல. நான் பாக்கல, எங்க அம்மா செத்துமா பாக்கல. இல்ல இல்ல, என்னன்னு சொல்லுங்க, விவரம் சொல்லுங்க, பேசுங்க. இல்ல சார், ஒண்ணு இல்ல சார். என்னன்னா வந்து ஒரு பாகிஸ்தானி பேஜ்ல வந்து ஒரு சுத்திய போட்டு இது உங்க ஊர்ல என்ன பேரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து ஒருத்தர் வந்து இது வந்து சுத்தி இதை வந்து அடிச்சா டங் டங் சவுண்ட் வரும், கான்ட்ராக்டர் நேசமணி வந்து இது தலைமையில உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பேஸ்புக்ல கமெண்ட் போட்டிருக்காரு. அது வந்து ஒருத்தர் பிரபாகரன் ஒருத்தர் போட்டிருந்தாரு அந்த கமெண்ட். யாரு தாக்குற மாதிரி நேசமணி கேட்ட போட்டிருக்காங்க? இல்ல இல்ல, தாக்குற மாதிரி இல்ல சார். இது அவர் கிண்டலுக்காக அந்த சுத்திக்காக இப்படி போட்டிருந்தாரு. அது ஒரு விஷயம் சொல்லி உலகம் பூரா நம்ம ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கோம். யாரையும் தாக்கல, எனக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்ல. நீங்க தான் போறீங்க, நீங்க எல்லாம் கேள்வி கேக்குறீங்க, எனக்கு தெரியாதுங்க, விட்டுங்க ப்ளீஸ். நான் என் பெத்த தாயும் என்னுடைய அண்ணன் தம்பியை பாத்துட்டு, என்ன என் மனைவி மக்களை பாத்துட்டு, மச்சனை பாத்துட்டு, எங்க மாமியை இறந்து விட்டாங்க. அந்த மாமியா இறந்த சோகத்துல இருக்கேன் நான். ஐயா இதை கேட்காதீங்க. மாமியா செத்து 10 நாள் ஆச்சு. மாமியா கேதத்துல இருக்கேன்.